கரடிக்குறிச்சி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் பெற்று தந்த அனைத்து கட்சியினருக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் நெல்லையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் பெற்றுத்தந்த அனைத்து கட்சியினருக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ரயில் பயணிகள் சங்க தலைவர் ஆசிரியர் உமா ஃபாரூக் தலைமை தாங்கினார். இணைச் செயலாளர் ஜான் ஞானராஜ் வரவேற்புரை ஆற்றினார். கள்ளடிக்குறிச்சி பேரூராட்சி துணைத் தலைவர் இசைக்கு பாண்டியன், பாஜக நெல்லை மாவட்ட தலைவர் தயாசங்கர், அதிமுக நகரச் செயலாளர் முத்துகிருஷ்ணன் என்ற கண்ணன், மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் ரயில்வே மண்டல ஆலோசகக் குழு உறுப்பினர் பாண்டியராஜா, ரயில்வே மண்டல ஆலோசனைக் குழு உறுப்பினர் பாண்டியராசா, கரடே பெரிய ஜுமா பள்ளிவாசல் தலைவர் அப்துல் மசித் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பிரபல தொழிலதிபர் KSMC ஜவஹர் மற்றும் டாக்டர் பத்மநாபன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தனர். கரடிக்குறிச்சி ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் டாக்டர் விஸ்வநாதன், சீதாராமன், மோகன், அப்துல் சமத், ரசாக், ஜாகித் மைதீன், சண்முகம், ஒளி சகசரநாமன், மதிமுக நகரச் செயலாளர் மசூத், மாவட்ட பிரதிநிதி அப்துல் சமத், சேரை ஒன்றிய செயலாளர் குட்டி பாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துசாமி, சமூக ஆர்வலர் இஸ்மாயில் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நெல்லையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை மேலதளத்துடன் வரவேற்று பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினா்.